நீ வெயிட் குறைய மாட்டே, நாய் மாதிரி தான் குறைப்பேன்.
அவர் வீட்டுக்கு போர் போட்டு விடுவாரு. அவரு வீட்டுல போர் போட்டா என் வீட்டுல எப்படி தண்ணி வரும்? பைப்லதான் இருக்கிறது தாம்பரம், நான் இருக்கிறது அயனாவரம். அங்கே எப்படா பைப் லைன் இருக்க முடியும்? ஐயோ, அப்ப நீ ஹவுஸ் ஓனர் வீட்டுல இல்லையா? இருக்கலாம் தான், ஆனா அதுக்கு அவங்க கொண்டாடி ஒத்துக்க மாட்டாங்களே. செருப்பாலே அடிப்பாங்க. அதுக்காக தான் சொன்னேன். ஐயோ, ஏண்டா? அது சின்ன வீடு. உங்க ஹவுஸ் ஓனர் சின்ன வீடு வச்சிருக்காரா? ஏண்டா படுத்துற சின்ன வீடுனா அந்த மீனிங்க சொல்லடா. சிங்கிள் பெட்ரூம் 1 BHK. அதுல எப்படிடா 2 குடுத்தனம் பண்ண முடியும்? ஐயோ பாலாஜி, இப்ப எதுக்குடா இதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கற? நீ பெரிய வீடா பாத்து குடுப்பா. அப்படியே ஓங்கி விட்டனா மூஞ்சி காணாம போயிடும் ராஸ்கல். ஏன்னா நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவனுக்கு வீடு பிடிச்சு கொடுக்கறதுக்கு புரோக்கரா? நீ ஒன்னும் குடுத்து கிழிக்க வேணாம். ஏற்கனவே நீ குடுத்தது குடிச்சுதான் என்னது? அது மூஞ்சிக்கு போடுற பான்ஸ் பவுடர். அதுக்கே ஒரே வழிதான் இருக்கு. என்ன பண்ற? ஒரு கோழிய வாங்கி வாயில போட்டு முழுகிடு. மலப்பாம்பரா? ஒரு முழு கோழிய முழுசா வாயில போட்டு முழுகிறதுக்கு? மலப்பயில, முட்டா பயில, அயோக்கிய பயில. நான் சொன்னது சிக்கன் இல்லடா, இந்த கோழி குண்டு. கோழி சொல்லாவில வரும்ல, அந்த கோழி குண்டை வாங்கி வாயில போட்டுரு. அதை முழுகிட்டான் நாளைக்கு வந்து டோட்டலா அடைச்சுக்கோ. என்ன சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சார்? ஆமா, என்ன பதட்டமா வரீங்க? என்ன விஷயம்? என்னாச்சு? ஓபன்ல இருக்கா? க்ளோஸ் பண்ணியாச்சு. ஐயோ, ஏ சார், ஆடியன்ஸே வரலையா? ஹலோ, இது என்ன நாரத கவன சபாவா? டிராமா பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் வர்றதுக்கு பாடி ஒர்க் அவுட் பண்றதுக்கு யாருமே வரலையான்னு கேட்டேன். அது கஸ்டமர். ஏதோ டாபர் விடுறாங்க. காலையில என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட்ல என்ன சாப்பிடணும் இது கூட தெரியாதா? டிஃபனு, லஞ்ச், டின்னர். அது நார்மல்மா. ஜிம்முக்கு வந்தா என்ன சாப்பிடலான்னு கேட்டேன். ஜிம்ல என்ன ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துறாங்க, அங்க வந்து சாப்பிடணும்? ஐயோ, ஜிம்முக்கு வந்து பாடி ஏத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒருவேளைக்கு இவ்வளவு பிரிச்சு பிரிச்சு சாப்பிடணும்யா? ஓகே, ஜிம்முக்கு லேடிஸ் வருவாங்களா? எதுக்கு? எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கொடுக்கதான். அப்பதான் ஒரு கிளிகிளிப்பா இருக்கும். ஏன் ஜென்ஸ் சொல்லி கொடுத்தா கடுகடுன்னு இருக்குல்ல? பரவா பையில. அப்ப நம்ம சுஜியை கூட்டு போங்க. நான் தான் ஜென்ஸ் வேணாம்னு சொன்னல. ஓகே, நாளைக்கு நான் நல்ல நேரத்துக்கு வரேன். எதுக்கு சார் ஊர்கா போட போறீங்களா? இல்ல சார், உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கணும்ல. அட, ஏன் நீ மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளிக்கா வர? எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு மோதிர போடுறதுக்கு? அட, அதுல அறவேக்காடு. உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்படி 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 போஸ் கொடுக்கணும்ல. விளக்கெண்ண? ஓ, விளக்கெண்ண தான் தேய்ச்சிடுமா? ஸ்மெல் வராது? காதுல ரத்தம் வரும். அவ்வளவு சூடா காய்ச்சி காதுல ஊத்த கூடாது சார். ஏன் சார் உசுர வாங்குறீங்க? அதெல்லாம் ஆணலக போட்டியில தான் பண்ணுவாங்க. ஏன்?
நான் ஆணவன் போட்டியில கலந்துக்கிறாரா? அறிவழகன் போட்டியில கூட கலந்துக்க முடியாது. ஏண்டா? அதுக்கு மூள வேணும்ல. ஓகே, இப்ப வாரி நான் ஏத்தணுமா இல்ல குறைக்கணுமா? முதல்ல இங்க இருக்கிறியா இல்ல கிளம்புறியான்னு பாரு. ஏன்? ஏன்னா ஃபீஸ் அப்படி, ஜிம்முக்கு மாசம் 10,000, ஃபுட்டுக்கு மாசம் 10,000, அப்புறம் கன்சல்டிங் 5,000, கவுன்சிலிங் 5,000. ஐயோ, மாசம் 30,000? என் சம்பளமே 8,000 தானே. ஐயோ, ஆமா, என்ன வேலை செய்யற நீ? செக்யூரிட்டி. அப்ப ஜிம்ல செக்யூரிட்டியா சேர்ந்துரு, எக்சர்சைஸ் பண்ணுங்க, எட்டி எட்டி பாத்துக்கலாம். அப்ப இந்த ஜிம்ல லேடிஸ் ஃப்ளோர்ல போட்டுருங்க. ஓகே ஓகே, நான் இப்பவே போன் போடுறேன். லேடிஸ்க்கா? இல்ல, போலீஸ். ஹலோ சார், ஐ அம் 3. என்ன 3ங்கற? சிங்கிளா வந்திருக்கற? 3 சௌ 3. ஓகேயா, என்ன வேணும் உனக்கு? டிஃபன்னா பூரி கிழங்கு, லஞ்ச்னா சிக்கன் பிரியாணி, டின்னர்னா 4 சப்பாத்தி 2 நேந்திரம். அண்ணன் கட்டி இங்க என்ன அன்னதானமா பண்றோம்? மெனு குடுக்குற? இங்க வந்திருக்கிறே, கையில தட்ட கூட காணமே, என்ன வேணும்னா? நைஸ் சார், பண் நைஸ். செருப்பால் அடிப்பேன். பத்தியா எப்படி கண்டாரன்னு? வெரி நைஸ். ஜம்பிங், ஸ்கிப்பிங், ஃப்ளோவிங், பஞ்சிங் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? ஏன் சர்க்கஸ்ல வேலைக்கு சேர போறீங்களா? இல்ல, ஏகாம்பரத்தோட மோத போறேன். ஏகாம்பரம்ல பாக்ஸரா? இல்ல, பீட்டர். அப்புறம் ஏகாம்பரம்ல சொன்னீங்க? அவன் பேரு ஏகாம்பரம், உடறது பீட்டர். சரி, அவன் கூட நீ எதுக்கு மோத போற? என் லவ்வர அவன் கடத்திட்டான். ஐயோ, அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கலாம், ஆனா சுந்தரமூர்த்தி அப்படி சொல்லலையே. சுந்தரமூர்த்தி யாரு? அவரு தான் நானும் ஏகாம்பரமும் மோதும் போது ஷூட் பண்ணுவாரு. ஐயோ, யாரு யார் ஷூட் பண்ணுவாரு? ரெண்டு பேரையும் தான். அப்போ ரெண்டு பேரும் செத்துருவீங்களா? இல்ல, ஏகாம்பரம் தான் 8th மாடியில இருந்து குதிச்சு செத்துருவான். அவன் தான் சுந்தரமூர்த்தி சுடும் போதே செத்துருவானையா? நோ 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 நோ, நான் ஏகாம்பரத்தை கிக் பண்ணுவேன், அவன் ஜம்ப் பண்ணுவான், அப்போ சுந்தரமூர்த்தி ஷூட் பண்ணுவாரு. அப்போ போலீஸ் வரும்? இல்ல, என் லவ்வர் வருவான். இப்படியா? சுந்தரமூர்த்தி அப்படிதாங்க சொன்னாரு. அவன் பொய் சொல்லியிருக்கான், குளம் கொடுத்தா போலீஸ் தானே வரும், லவ்வர் எப்படி வருவா? இதத்தான சுப்பிரமணி கேட்டாரு. சுப்பிரமணியாரே, அமௌண்ட் அவரு தானே குடுக்கிறாரு. ஓஹோ, உன்னையும் சுந்தரமூர்த்திய வச்சு ஏகாம்பரத்தை கொண்டுட்டு உன் லவ்வரோட உன்னை சேர்த்து வைப்பாரா? அத பத்தி ஒரு வார்த்தை கூட சுந்தரமூர்த்தி சொல்லலப்பா. ஐயோ, சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி, யார் அந்த நாய்? ஐயோ, அப்படி சொல்லாத, கண்ணத்துல போடு. ஓ, கண்ணத்துல போட்டுக்கடா. ஏயா, பின்ன சுந்தரமூர்த்தி அப்படி சொன்னா என்ன தூக்கிடுவாரு? ஐயோ, அப்போ சுந்தரமூர்த்தி ஏரியா தாதாவா? இல்ல, டைரக்டர். இது டைரக்டரா? அப்போ ஏகாம்பரம் படத்தோட வில்ல ஹீரோயினி? அப்ப நீ ஹீரோ? ஏயா, இந்த பொண்ணு மயங்கிடுச்சு. இருக்கா? ஒரு நிமிஷம், சுஜி. நீ அப்படி சொன்னாதான் எந்திரிக்க வச்சுக்கிறோம் ஹீரோ இல்ல. ஐயோ, அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அவதான் பொண்ணு பார்த்தா, ஆனா என் பையன் ஒத்துக்கல. இப்ப கல்யாணம் வேணாங்கடா. ஐயோ, அதத்தான்யா நாங்களும் சொல்றோம். ஏன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னா முதல் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே. பொண்டாட்டி ஒத்துக்கல, அப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிட்டா சமுதாயம் என்ன சொல்லும்? ஐயோ, கல்யாணம் எனக்கு இல்ல, என் பையனுக்கு. அதுக்கு எதுக்கு நீ ஜிம்முக்கு வர? நான் வரல, என் பையன் தான் வரான். பையன் ஒல்லியா இருக்கணும், பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல. அப்ப பையனை அனுப்புங்க. அதான், பொண்ணு வீட்டுல ஒத்துக்கலையா, எப்படி அனுப்புறது? ஐயோ, பையனை இங்க அனுப்புங்க, அவனை குண்டாக்கி மாமியார் வீட்டுக்கு அனுப்புறோம். ஐயோ,
நடக்குதுமா இல்ல வேணாமா சார் பையன் கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். நீ ஒண்ணும் கவலைப்படாதயா, இந்த ஜிம்லயே வேலைக்கு சேர்ந்து அந்த பணத்தை கழிச்சிரு. ஓகே சார். ஹெல்ப்புக்கு கூட ஒரு ஆள் அனுப்புறீங்களா? சுஜி இருப்பாப்ல, உங்க கூட இருப்போம். ஐயோ, என் பையனுக்கு கல்யாணமே வேணாம்.